இந்த மூலிகை இயற்கையின் அற்புத படைப்பில் நாம் அனைவரும் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இது இயற்கையாகவே நரைமுடியை கருமையாக்கும் ஆற்றல் படைத்த மூலிகை. இது கரும்புலா வகை சார்ந்தது. இந்த மூலிகை கரும்புலா வகையை சார்ந்தது மட்டுமல்லாமல் இது எலும்பட்டி என்று சொல்லக்கூடிய மூலிகைக்கு இணையான மூலிகை என்று கூட சொல்லலாம். இது எலும்பு பலமின்மையை குணமாக்கும் ஆற்றல் வாய்ந்தது. அதிகப்படியான இரும்பு சத்துக்களை உடையது. இதை முறையாக பசும்பாலில் நெகிழ அரைத்து காலை மாலையாக சாப்பிட்டு வந்தோம் என்று சொன்னால் முறிந்த எலும்பை ஒன்றிணைக்கும் ஆற்றல் படைத்தது இந்த கரும்புலா. அது மட்டுமல்லாமல் இந்த கரும்புலா தழை வேர் கரும்புலா பழங்களை சேர்த்து முறையாக செய்த தைலம் நரைமுடியை இயற்கையாக கருமையாக்கும் ஆற்றல் வாய்ந்தது. இது சித்தர்கள் கண்டுபிடித்த ஒரு அருமையான ஒரு கண்டுபிடிப்பு. இது இயற்கையான முறையில் கிரேவ் ஹேர் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். இந்த கிரேவ் ஹேரை முழுமையாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்ததுதான் இந்த கரும்புலா. இலைகள் தழைகள் இது முழுக்க முழுக்க மருத்துவத்திற்கு பயன்படுகிறது. இதனுடைய வேர்பட்டைகளை முறையாக காய வைத்து பவுடர் பண்ணி பசும்பாலிலே இட்டு சாப்பிட்டு வரலாம். முழுக்க முழுக்க இது எலும்பு மச்சைகளை உண்டு பண்ணக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது. இதை துவர்ப்புத்தன்மை என்பதால் ஸ்டக்னஸ் அதாவது குடல் இறக்கம் குடல் பலகீனம் குடல் பலகீனம் இருப்பவர்கள் முறையாக சாப்பிட்டு வந்தார்கள் என்று சொன்னால் அதிசார பேதி அல்லுபேதி அடல் பேதி என்று சொல்லக்கூடிய பேதி நிலைகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் படைத்தது. பேதி நிலை உள்ளவர்கள் நெகிழ அரைத்து ஒரு சுண்டக்காய் அளவு மோரிலே கலந்து சாப்பிட்டு வரலாம். அவர்களுக்கு இந்த பேதி நிலை கட்டுப்படும். அது மட்டுமல்லாமல் நோய் எதிர்ப்பாற்றலை உண்டு பண்ணும் நாடி நரம்புகளுக்கு வலு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு மூலிகை இனம்தான் இந்த கரும்புலா மூலிகை. இந்த இது ஒரு இயற்கையான அற்புத படைப்பில் நாம் இதை கண்டு கொண்டிருக்கிறோம். முறையாக இதை நாம் சாப்பிட்டோம் என்று சொன்னால் ஆண்களும் சாப்பிடலாம் பெண்களும் சாப்பிடலாம். பெண்களுக்கு வரக்கூடிய வெள்ளை போக்கை கட்டுப்படுத்தக்கூடியது கருப்பை நோய்களை குணப்படுத்தக்கூடியது மாதாந்திர ருதுவை முறையாக வர வைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு மூலிகை இனம். நன்றி, வணக்கம்.